சார் கல் தரோம் சார் சார் கல் தரோம் சார் ரகுபதி ராஜு சண்டை போடுறாங்க சார் உள்ள ராஜு ராஜு திரும்ப திரும்பப்பா ராஜு ராஜு हॉस्पिटल कूटी पड़े प्रयोजन अने रात वांगे ना ये वरा मेरे दरिंदा ये रत्त तक बदला वो रत्त सिंदर को ये ने मने चिरगने मने चिरगे इप्पो आने देना पर प्रयोजन ना मैं केस हूँ वन मुरी लेरु पड़ रहा मत्ता मुझे हट चिरवा तानु हट चिरवा नहीं क्या कल கத்திய தூக்கணும் கத்தியால தாசாமா துப்பாக்கிய தூக்கணும் துப்பாக்கிய தாசாமா அந்த நிலைமைக்கு நீ ஆயிடாத ராஜு இப்போ அது கோபம் அத்துரும் வன்முறை எல்லாத்தையும் விட்டுடுக்கா நீங்க சொன்ன எல்லாத்தையும் சத்தியமா விட்டுறேன் என்ன விட்டு போயிடாதீங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கு तमाड़ी अलचकूड़ा मनस ना मापिया पात कल्याण पड़ वा अब आत्मा शांति अड़ो नाप Thank you.
எங்கும் தெய்வம் எங்கே பண்ணன் நல்ல தந்தை நீயே என்னை காத்து நீ செல்றாயே உங்கை போல கண்ணீர் பொங்கு உங்கை நீயும் நிலந்தாய் இங்கே அன்னை போல உன்னை பார்த்து நீ உந்தன் கண்ணீர் தீர்த்தேன் அண்ணன் வழி நம் பாதை அண்ணன் மொழி நம் கீதை அண்ணன் உயிர் நம்மோடு என்றும் வரும் பின்னோடு நம் நேசம் பாசம் நாளும் வாழ்க என்பதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு என்பதுரை வைகை நதி சுமதி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பாலுவ உங்களால மறக்கவே முடியாது. இந்த வீடே சோகமா இருக்கு. நீயும் சுமதியும் பெங்களூர் புறப்பட்டு போங்க. பணம் இருந்தா தானே கொடுக்கறதுக்கு கடன் தான் இருக்கு. ஆமா, நீங்க என்ன வேலையா செய்றீங்க? 10 நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டிய காரை 20 நாள் கழிச்சு கொடுத்தா எந்த கஸ்டமர் வருவான்? உங்களுக்கு நிர்வாகம் சரியா செய்ய தெரியல. எனக்கா தெரியல? உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா கோடீஸ்வரன் கூட உருப்பட முடியாது. மரியாதை இல்லாம பேசுறீங்க. இந்த கேரேஜ் வித்தாவது உங்க பாக்கிய சரி பண்ணிடுறேன். ஹலோ, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாதான் அவங்களால சாப்பிட முடியும். இப்படி சத்தம் போட்டா அவங்க பிரச்சனை தீந்துருமா என்ன? யோ, நீ யாரியா? எங்க பிரச்சனை தலையிட நீ என்ன லேபர் லீடரா? ஆமா. என்ன கோவப்படாதம்மா. ராஜு, இது என் பொண்ணு தேவி. கொஞ்சம் முன்கோபக்காரு. தேவி, நான் சொல்லல, மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்ட் ராமலிங்கத்தோட மருமகன். இவருக்கு வேற இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். அப்படியே நம்ம கராஜ் நிலைமை எடுத்து சொன்னேன். நான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேனாரு. சரின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். பலசாலியான அவளுதான். இனிமே சங்கர் இங்க வந்து ஒண்ணும் கிழிக்க முடியாது. யார் அது சங்கர்? இந்த பேட்டைக்கு தலைவர் பொல்லாத ஆளு. என்னைக்கா ஒரு நாள் திடீர்னு ஒரு கார் எடுத்து வருவான், ரிப்பேர் பண்ணிட்டான்பான். துட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான், கார் எடுத்துட்டு போவான், வாடகை கேட்டா அடிப்பான். சில சமயம் ஒண்ணுக்கு ரெண்டா பணம் கொடுப்பான். அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும். ஏன் நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு. இனிமே அவன் வந்தானா ஓசியில கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, எந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அத வரா. ஏன் பயப்படுறீங்க? ஆளுக்கு ஒரு கட்டைய கையில எடுத்துக்கங்க. ராஜு இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? போங்க. Thank you.
தம்பியாரும் இல்லை தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்று வாழும் இல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை அடியா ஏய் அடி என்ன ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரும் என் தாயும் மலடுன்னு சொன்னானா வர்த்த அந்த மாதிரி என்ன கெட்டவன் சொல்ற உன்னை பார்த்த ரொம்ப பெரிய ஆளோட புள்ள மாதிரி தெரியுது இந்த பசங்களோட சேராத ஏ கலரு உன்னை பாத்துக்கிற கண்ணா அண்ணா